ஹலோ பைசிங்க, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து ஒரு கேலக்ஸி பற்றின டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை நாசாவுக்கு தான் சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவில் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயில் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளாக் ஹோல்ஸ் என்னன்னா, நம்ம சோலார் சிஸ்டம் வந்து எந்த கேலக்ஸியில் வந்து அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிளாக் ஹோல்ஸ் என்னன்னா, பிளாக் ஹோல்ஸ் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா, மிகப்பெரிய அளவுள்ள பிளாக் ஹோல்ஸ், அதாவது கேலக்ஸி சென்டரில் இருக்கிற மிகப்பெரிய அளவுள்ள பிளாக் ஹோல்ஸ் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேலக்ஸி எந்த அளவு மிகப்பெரிய அளவுள்ளதாக இருக்கும், அதை விட மிகப்பெரிய அளவுள்ள மேக்சிமம் மாலிக்குள்ள க்ளவுடு வந்து இருந்திருக்கும். அந்த மேக்சிமம் மாலிக்குள்ள க்ளவுடில் கேஸ் வெட்டும் டஸ்ட்டு போன்றவை பல மடங்காக இருக்கும். இப்படி பல மடங்காக இருக்கிற கேஸ் வெட்டும் டஸ்ட்டு போன்றவை டைரெக்டாக கொலாப்ஸ் ஆகிறதுனால கேலக்ஸி சென்டரில் இருக்கிற மிகப்பெரிய அளவுள்ள பிளாக் ஹோல்ஸ் வந்து உருவாகும். மிக சிறிய அளவுள்ள பிளாக் ஹோல்ஸ் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரங்களின் நிலையை விட வெடிச்சு அணிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து பிளாக் ஹோல்ஸாக மாறும். இதுதான் வந்து பிளாக் ஹோல்ஸ். நம்ம வந்து சோலார் சிஸ்டம் வந்து சூரிய குடும்பம் வந்து எந்த கேலக்ஸியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டம் வந்து சூரிய குடும்பம் வந்து மில்கிவே கேலக்ஸியில் அமைஞ்சிருக்கு. மில்கிவே கேலக்ஸி சென்டரில் சாகிட்டேரியஸ் என்று மிகப்பெரிய அளவுள்ள பிளாக் ஹோல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த மிகப்பெரிய அளவுள்ள பிளாக் ஹோல்ஸோட இன்க்ரீஸை காரணமாக 100 பில்லியன் நட்சத்திரங்கள் சாகிட்டேரியஸ் என்னும் பிளாக் ஹோல்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. அதில் ஒரு நட்சத்திரம் தான் நம்ம சூரியன் சிஸ்டம் வந்து மில்கிவே கேலக்ஸியில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து நம்ம பூமியில் 28 பில்லியன் லைட் டிஸ்டன்ஸில் உள்ள ULAS J1120+0641 என்ற கேலக்ஸி இதோட டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை நாசா வந்து சென்ட் பண்ணியிருக்கு. இந்த ULAS J1120+0641 இந்த கேலக்ஸி வந்து நம்ம பூமியில் 28 பில்லியன் லைட் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. 9.46 trillion km, 9.46 trillion km, 9.46 trillion km. இந்த கேலக்ஸி நம்ம பூமியிலிருந்து 28 பில்லியன் லைட் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த டிஸ்டன்ஸில் இந்த கேலக்ஸி வந்து அமைஞ்சிருக்கு, நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஸ்பீடாக டிராவல் ஆகும், லைட்டு தான் ஸ்பீடாக டிராவல் ஆகும், லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு சேர்ந்து ஒரு வினாடிக்கு 300,000 km வந்து டிராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம டிராவல் பண்ணி போனாலே இந்த ULAS J1120+0641 இந்த கேலக்ஸி அப்படி இருக்கு. 28 பில்லியன் லைட் இயர்ஸ் அந்த டிஸ்டன்ஸில் இந்த கேலக்ஸி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ULAS J1120+0641 இந்த கேலக்ஸி பற்றின டேட்டாவை நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை நாசா தான் சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேலக்ஸி வந்து பிக் பேங்க் அப்புறம் 720 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கேலக்ஸி வந்து உருவாயிருக்கு அப்படின்ட்டு நாசா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கேலக்ஸி சென்டரில் இருக்கக்கூடிய சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸோட வெயிட் வந்து 1 பில்லியன் நட்சத்திரங்களின் எடைக்கு சமம், அதாவது 100 கோடி நட்சத்திரங்களின் எடைக்கு சமம். குறைவான காலத்தில் இந்த பிளாக் ஹோல்ஸ் இவ்வளவு நிறை பெற எப்படி நேரம் கிடைத்தது அவரைவிட்ட தெரிந்து கொள்வது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலி சி